வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோல நம்மட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழக்கமா செய்யற மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் நிறுத்திட்டு இது நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்றீங்களா? சரி, இது நம்ம சேர்ந்தே செய்யலாம். இது நம்ம நிறைய வழிகளில் கண்டுபிடிக்கலாம். எனக்கு தோன்ற வழி என்னன்னா, முதல்ல கொடுத்துருக்க இந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கிற மாதிரி ஒரு நேர்கோட்டை வரைஞ்சிட்டு, அந்த நேர்கோடு தான் கர்ணமா இருக்க மாதிரி, ஹைபாட்னியூஸா இருக்க மாதிரி ஒரு செங்கோண முக்கோணத்தை வரைஞ்சிக்கலாம். அப்புறம் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையேயான தூரத்தை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு தோணுது. அதாவது எப்படி சொல்றேன்னா, இங்க நான் ஒரு செங்கோண முக்கோணத்தை வரைஞ்சு காமிக்கிறேன். இதுதான் அந்த செங்கோண முக்கோணத்தோட உயரம், அதாவது குத்துயரம். அப்புறம் இதுதான் அந்த செங்கோண முக்கோணத்தோட அடிப்பக்கம். ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு புள்ளிகளும் இணைக்கிற மாதிரி ஒரு நேர்கோட்டை வரைஞ்சிக்கலாம். இது ஆரஞ்சு கலரில் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு செங்கோண முக்கோணத்தை வரைஞ்சிட்டோமா, இதில் இந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கிற இந்த பகுதி தான் கர்ணம், ஹைபாட்னியூஸ். இப்போ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும்னு தோணுது இல்லையா? சரி, இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த ஆரஞ்சு கலர் லைனோட தூரம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். அதாவது இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையேயான தூரம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிங்க. சரி, இது நாம சேர்ந்தே செய்யலாம். இந்த சிவப்பு கலர் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனோட நீளம் எவ்வளவு? இந்த வரைபடத்தில் இருக்க கட்டங்களை பார்த்தோம்னா, இந்த சிவப்பு கலர் லைனு ரெண்டு அலகுகளுக்கு சமமாக இருக்கு. இந்த முக்கோணத்தோட முனைப்புள்ளிகளை ஆயத்தொலை புள்ளிகளாக கூட குறிப்பிட்டுக்கலாம். அப்போ இந்த புள்ளிக்கான ஆயத்தொலை என்னது? எக்ஸ் அச்சில் குறை 5, ஒய் அச்சில் 8. அப்புறம் இந்த புள்ளிக்கான ஆயத்தொலை புள்ளிகள் என்னது? எக்ஸ் அச்சில் 4, ஒய் அச்சில் 6. அப்புறம் இந்த புள்ளிக்கான ஆயத்தொலை புள்ளிகள் என்னது? ஒய் அச்சு புள்ளி இதே புள்ளி தான் இங்கேயும் வரும், அப்போ 6. எக்ஸ் அச்சு புள்ளி இந்த புள்ளியை தான் இங்கே வரும், அப்போ குறை 5. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் அச்சு புள்ளியில் மட்டும்தான் வேறுபாடு இருக்கு, ரெண்டு அலகுகள் மாறுபடுது. அதுதான் இந்த சிவப்பு கலர் லைனோட நீளம். சரி, இப்போ இந்த அடிப்பக்கம் இந்த ப்ளூ கலர் லைனோட நீளம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த கட்டங்களை நாம ஒன்றுனா எண்ணி பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னா இந்த கோட்டோட நீளம் 9 அலகுகள். அதாவது இந்த புள்ளிகளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இதில் இருக்க எக்ஸ் ஆயத்தலை புள்ளிகள் மட்டும்தான் மாறுபடுது. அதாவது எக்ஸ் அச்சு புள்ளியோட மதிப்பு குறை 5 to 4 வரைக்கும் இருக்கு. அப்படின்னா 9 அலகுகள் அதிகரிச்சிருக்கு. சரி, இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் குறிச்சிட்டோம். இப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துவோம். இதை சீன் எடுத்துக்கலாம். சரி, பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? a² + b² = c² இல்லையா? இதை நம்ம எழுதிக்கலாம். 2 / 2 + 9 / 2. இது ரெண்டையும் கூட்டினோம்னா கர்ணத்தோட வர்க்கத்துக்கு சமமாக இருக்கும், அதாவது c/2 சமமாக இருக்கும். இந்த c-யை தான் கர்ணம்னு இங்கே குறிப்பிட்டிருக்கோம். இந்த சியோட தூரத்தை தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். 2 / 2 = 4 + 9 / 2 = 81. இது c²க்கு சமமாக இருக்கும். அப்போது c/2 எதுக்கு சமம்? 85க்கு சமம். அப்போது c என்னவாக இருக்கும்? 85க்கு வர்க்க மூலம் எடுக்கணும். இது சுருக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். 85ல் 5 எத்தனை தடவை இருக்குது? 17 தடவை இருக்கும். இது ரெண்டுமே வர்க்க எண் இல்லை. அப்போது 50 + 35 எடுத்துக்கிட்டோம்னா இதையும் நம்ம சுருக்க முடியாது. இது இப்படி எழுதிட்டா தான் சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கால்குலேட்டர் வச்சு இதோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு தோராயமாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா தசமம் என்ன கூட இது எழுதிடலாம். உங்களுக்கு எப்படி சூட்டபிளாக இருக்கும் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்படின்னா வர்க்க மூலம் 85ங்கிறது தான் இந்த செங்கோண முக்கோணத்தோட கர்ணத்தின் நீளம். அதாவது இந்த கேள்வியில் கேட்டிருக்க மாதிரி இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தூரம் தான் இந்த வர்க்க மூலம் 85ங்கிறது. சரியா?